ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ங்க. வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது, எஸ்பெஷலி பெல்லி ஃபேட்டை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது. வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னா முக்கியமாக 5 விதமான ப்ரோட்டீன் உணவை நம்ம உட்கொள்ளணும். வாங்க அது என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, மீன் வகைகள். இது வந்து லோ கேலரியாக இருக்கனால நம்ம வெயிட் லாஸ் பண்ண ரொம்பவே உதவியாக இருக்குது. அடுத்தது, நம்ம தினமும் 2 முட்டை கட்டாயம் சாப்பிட்ணுங்க. இது ப்ரோட்டீன்லேயும் ரிச்சாக இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய ஃபுட்டை அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நிறைய பேர் இது வந்து பேட் ஃபேட்டை நமக்கு கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க, கிடையவே கிடையாதுங்க. இதில் இருக்கிறது அத்தனையுமே குட் ஃபேட் தான். 3rd, சிக்கன். சிக்கனில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பிரெஸ்ட் பீஸில் ஹை ப்ரோட்டீனும் லோ கேலரியும் நமக்கு கிடைக்குது. நம்பர் 4, ஓட்ஸுங்க. அதாவது பிளெயின் ஓட்ஸ் எடுத்துக்கணும். நம்ம பிளெயின் ஓட்ஸை தொடர்ந்து எடுக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ஹை இன் ப்ரோட்டீன் அண்ட் லோ இன் கேலரிஸ். அது மட்டும் இல்லைங்க, அது நமக்கு ஃபைபரும் கொடுக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம டைஜஷனும் ப்ராப்பராக ஆக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லாஸ்ட், பீனட் பட்டர். இது பார்த்திங்கன்னா ரிச் இன் கேலரி ஆஸ் வெல் அஸ் ப்ரோட்டீன். இந்த நான் சொன்ன இந்த 5 உணவுகளுமே நமக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க. இதை நம்ம டெய்லி நம்ம உணவு பழக்கத்தில் தினமும் உட்கொள்ளணும். இப்படி நம்ம தொடர்ந்து இதை எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய பெல்லி ஃபேட் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகுங்க. ஏன்ட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நாங்கள் இந்த மாதிரி உணவை டெய்லி சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறோம், வாக்கிங் போகிறோம், ஆனாலுமே எங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியல, பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணவே முடியல, நாங்கள் என்ன தான் செய்யணும்னு கேட்குறீங்க. இந்த மாதிரியான பீப்புளுக்கு தான் ஹெர்பாலைஃபில் எக்ஸலண்ட்டான ஒரு ஃபுட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஹெர்பாலைஃப் பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர். இந்த ப்ரோட்டீன் பவுடரை வந்து சோயா ப்ரோட்டீன் ஐசோலேட்டும் வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டும் பிளெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் நல்ல டைஜஷன் ஆகவும் அப்சார்ப்ஷன், நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா அப்சார்ப்ஷன் பண்ணிக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்குது. அது என்ன ஐசோலேட், ஐசோலேட்னா ஃபேட்டும் கார்போஹைட்ரேட்ஸும் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. ப்ரோட்டீனோடைய லெவல் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ப்ரோட்டீன் பவுடரை எப்படி எடுத்துக்கணும்னா எதர் 1 ஸ்கூப் ஆர் 2 ஸ்கூப் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஷேக்கோட ஃபார்முலா 1னோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் போது தொடர்ந்து நம்மளுடைய பெல்லி ஃபேட் ரொம்பவே ரெடியூஸ் ஆகி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. நீங்கள் எதர் 1 ஸ்கூப் ஆர் 2 ஸ்கூப் ஆட் பண்ணி ஃபார்முலா 1னோட நம்ம ஷேக்கோட கலந்து குடிக்கும் போது ரெகுலராக நம்மளுடைய பெல்லி ஃபேட் கண்டிப்பான முறையில் ரெடியூஸ் ஆகும். நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, எவ்வளோதான் என்னதான் கஷ்டப்பட்டு ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி என்ன விதமான டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணினா கூட பசியை அடக்கவே முடியல மேம், எதை பார்த்தாலும் எனக்கு பசியாக இருக்குது, சாப்பிட்ணுன்ற அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நம்ம பண்ணுற இத்தனை சாக்ரிஃபைஸும், ஃபுட்டில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், எல்லாமே என்ன ஆகுது, யூஸ்லெஸ்ஸாக ஆகிடுது. பட் இந்த மாதிரியான பீப்புளுக்கு தான் எக்ஸலண்ட்டாக ஹெர்பாலைஃபில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோட்டீன் பவுடர். இதை நம்ம தொடர்ந்து எடுக்கும் போது உங்களுடைய பசித்தன்மையை கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மசில்லாம் லாஸ் ஆகும், அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ப்ரோட்டீன் பவுடரை நம்ம எடுக்கும் போது எக்ஸலண்ட்டாக அந்த மசில் லாஸை கூட அது ரீகெயின் பண்ணி நமக்காக தருது. மேற்கொண்டு இந்த ஹெர்பாலைஃப் பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடரை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்பிளேயில் வர என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் பீப்புள் உங்களுக்கு இதை பர்சனலைஸ் பண்ணி எப்படி இதை நீங்கள் எடுத்துக்கலான்றதை சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.